சம்மு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் 8 பாயிண்ட் எக்ஸாம்பிள் 8.19 இதல क्वेश्चन பாத்தீங்க அப்படினா 8.19 ல என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க அப்படினா a bag contain 5 blue balls and 4 green balls ஒரு பேக்ல மொத்தமா 5 blue ball இருக்கு ஒரு பேக்ல 5 blue ball 5 blue ball இருக்கு and 4 green ball இங்க என்ன ball அப்படினா green ball 5 blue ball and 4 green balls இருக்கு a ball is drawn at random from the bag find the probability that the ball drawn is blue second one not blue என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க ஒரு பேக் இருக்கு அந்த பேக்ல 5 ப்ளூ பால் இருக்கு 4 கிரீன் பால் இருக்கு அப்ப மொத்தம் 9 பால் இருக்கு அவங்க क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन ப்ளூ பால் எடுக்கிறதுக்கான probability என்ன அப்படி கேட்டிருக்காங்க அப்ப லெட் AB ல ஈவன்ட் ஆஃப் கெட்டிங் a ப்ளூ பால் Aங்கிறது என்ன ஈவன்ட் அப்படினா ப்ளூ பால் எடுக்கிறதுக்கான ஈவன்ட் இதெல்லாம் ஈவன்ட் எடுத்துக்கிட்டு ஏவல அப்ப n of a is equal to நமக்கு எத்தனை ப்ளூ பால் இருக்கு அப்படினு பாத்தீங்க அப்படினா எத்தனை ப்ளூ பால் இருக்கு 5 ப்ளூ பால்ஸ் இருக்கு அப்ப n of a is equal to number of blue balls எவ்வளவு 5 இப்ப probability கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா ஆல்ரெடி நீ பாத்தோம் n of a by n of s அப்ப p of a is equal to n of a by n of s அப்ப n of a உடைய வேல்யூ எவ்வளவு 5 n of s னா மொத்த எத்தனை பால் இருக்கு அப்படினா அப்ப n of s மொத்த எத்தனை பால் இருக்கு அப்படினா 9 அப்ப 5/9 இது சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சா சிம்பிளிஃபை பண்ணீங்களா இல்ல அப்படினா அப்படியே வெச்சிடலாம் அப்ப p of a உடைய வேல்யூ வந்து என்ன அப்படினா 5/9 இது சிம்பிளிஃபை பண்ண முடியாது அப்படியே வெச்சுக்கோங்க அடுத்து அதுலயே இன்னொரு क्वेश्चन என்ன கேட்டிருக்கோம் அப்படினா நாட் ப்ளூ அதாவது ப்ளூ பால் இல்லாம வேற என்ன இருக்கு நான் ப்ளூ பால் இல்லாம என்ன இருக்கு ப்ளூ பால் விட்டுட்டீங்க அப்படினா ப்ளூ பால் தவிர மீதி என்ன இருக்கு கிரீன் பால் இருக்கு இப்போ என்ன கேட்டிருக்கான் ப்ளூ பால் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கான் செகண்ட் ஒன் நாட் எ ப்ளூ அப்ப ப்ளூ பால் எடுக்கிறதுக்கான probability p of a அப்ப நாட் எ ப்ளூ அப்படினா p of a பால் அப்படினு அர்த்தம் ப்ளூ பால்னா p of a நாட் எ ப்ளூ பால்னா p of a பால் அப்ப லெட் a பார் b த ஈவன்ட் ஆஃப் கெட்டிங் நாட் எ ப்ளூ பால் இந்த a பார் அப்படினு படிக்கணும் a பார் அப்ப a பார் b த ஈவன்ட் ஆஃப் கெட்டிங் நாட் எ ப்ளூ பால் நாட் எ ப்ளூ பால் அதாவது ப்ளூ பால் இல்லாம இருக்கிறதுக்கான probability அப்ப இந்த ஃபார்முலா இங்கே சொல்லணும் p of a plus p of a பார் equal to 1 இப்ப நமக்கு தேவையானது என்ன p of a பார் இப்ப p of a பார் வந்து அப்படியே வச்சிட்டு இந்த இருக்கிற பிளஸ் இருக்கிற p of a அன்சைட் போச்சுனா மைனஸ் அப்ப ஆல்ரெடி 1 இருக்கு 1 minus p of a இப்ப 1 minus p of a உடைய வேல்யூ தான் ஆல்ரெடி மேல ஃபைண்ட் பண்ணிருக்கோம் என்னது 5/9 இப்ப 5/9 அப்படினு சப்ஸ்டிட் பண்ணினா இதனாலே மைனஸ் பண்ணோம் மைனஸ் பண்றதுக்கு எல்சிஎம் அதாவது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க இப்ப 1 into 9 9 minus 5/9 அப்ப 9 minus 5 4/9 இதையும் சிம்பிளிஃபை பண்ண முடியாது அதனால அப்படியே வெச்சுக்கோங்க ரூபியா a பார் உடைய வேல்யூ 4/9 அடுத்து எக்ஸாம்பிள் 8.20 8.20 ல என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க 2 டைஸ் ஆர் ரோல்ட் எத்தனை டைஸ் ரோல் பண்றாங்க ரெண்டு டைஸ் ரோல் பண்றாங்க அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க s சாம்பிள் ஸ்பேஸ் இருக்கு 2 டைஸ் ரோல் 2 டைஸ் ரோல்டுக்கு பாருங்க ஆல்ரெடி சாம்பிள் ஸ்பேஸ் எழுதி போட்டுறோம் ஒரு டைஸ 2 டைம் டாஸ் பண்ணோம் அப்படினா சாம்பிள் ஸ்பேஸ் என்ன அப்படிங்கறது 36 எழுதி போட்டுறோம் அப்ப அது அப்படியே இங்க எழுதுங்க ஒரு டைஸ 2 டைம்ஸ் ரோல் பண்ணா சாம்பிள் ஸ்பேஸ் மொத்தம் 36 1,1 1,2 ல ஆரம்பிச்சு 6,1 6,2 6,6 ல முடியும் அதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 36 இருக்கும் இதுதான் சாம்பிள் ஸ்பேஸ் probability பொறுத்த வரைக்கும் sample space தெளிவா இருந்தா தான் சம்ம போட முடியும் இப்போ இதல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க find the probability that the sum of outcome is sum of outcome sum sumனா என்னது கூட்டல் அப்படினு அர்த்தம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க sum is equal to 4 அதாவது இருக்கிற sample spaceல அத கூட்டினீங்கனா உங்களுக்கு என்ன வரணும் 4 வரணும் sum பண்ணா 4 வரணும் அப்ப let a be the event of getting a sum is equal to 4 அதாவது 4 க்கு ஈக்குவலா இருக்கும் அது மாதிரி சாம்பிள் ஈவென்ட்டை எடுக்கணும்
இதுல பாத்தீங்கன்னா 1 1 இப்ப 1 + 1 2 தான் வரும் அடுத்து 1 2 1 + 2 3 இது வராது அடுத்து 1 3 1 + 3 4 அப்ப இது வரும் மீதி எல்லாம் இதுல எதுவும் வராது அடுத்து இந்த செகண்ட் ரோல பாத்தீங்கன்னா எதை கூட்டினா 4 வரும் 2 2 இத கூட்டினீங்கன்னா 4 வரும் தேர்ட் ரோல பாத்தீங்கன்னா 3 1 இத கூட்டினா 4 வரும் இத தவிர மீதி இருக்கிறது எதை ஆட் பண்ணினாலும் 4 க்கு ஈக்குவலா வராது அப்ப 1 3 2 2 3 1 அப்ப இதுல மொத்த எத்தனை இருக்கு 1 2 3 அப்ப n of a வந்து எவ்வளவு 3 so d of a is equal to n of a by n of s தெரிஞ்சு பார்த்தனா n of a னுடைய வேல்யூ எவ்வளவு 3 டோட்டல் நம்பர் n of s எவ்வளவு 36 so 3 36 இத பார்த்த நீங்க 3 டேபிளால கேன்சல் பண்ணலாம் சிம்பிளிஃபை பண்ண முடியும் இப்ப 3 டேபிளால கேன்சல் பண்ணீங்கன்னா 1 3 சார் 3 இங்க கேன்சல் பண்ணீங்கன்னா 1 3 சார் 3 6 ல 2 இருக்கும் அப்ப 1 by 12 p of a is equal to 1 by 12 அடுத்து செகண்ட் क्वेश्चन பார்த்த என்ன கேட்டிருக்கான் a sum is greater than 10 அப்ப ஃபர்ஸ்ட் ஈவென்ட் வந்து a ஈவென்ட் னு எடுத்துட்டீங்க அப்படினா செகண்ட் ஈவென்ட் என்னன்னு எடுத்துக்கணும் b அப்படினு எடுத்துக்கணும் அப்ப லெட் b பீ தி ஈவென்ட் ஆஃப் கெட்டிங் a sum இஸ் greater than 10 greater than 10 அப்படினா 10 ஐ சம் பண்ணீங்கன்னா 10 விட அதிகமா இருக்கணும் 10 வரதை எடுத்து கூடாது 10 விட அதிகமா வரதை எடுத்துக்கணும் அப்ப இந்த ஈவென்ட்ல பாருங்க 4 + 5 9 4 + 6 இது வரைக்கும் ஆட் பண்ணீங்கனாவே உங்களுக்கு 10 தான் வரும் அப்ப இந்த ரோ வரைக்கும் வராது இப்ப இந்த ஃபிஃப்த் ரோ பாத்தீங்கன்னா 5 5 5 + 5 10 10 எடுத்து கூடாது 10 விட அதிகம் கிரேட்டர் தென் கிரேட்டர் தென்னா அதிகம்னு அர்த்தம் அப்ப 5 + 6 11 இது வந்து 10 விட அதிகமா வருது அப்ப இத எடுத்துக்கோங்க 5 6 அடுத்து இந்த ரோல பாத்தீங்கன்னா 6 5 6 + 5 11 அடுத்து 6 + 6 12 அப்ப இத மூணுடைய எடுத்துக்கோங்க 5 6 6 5 6 6 இந்த மூணு ஆட் பண்ணீங்கன்னா பாருங்க 10 விட அதிகமா தான் வரும் அப்ப n of b வந்து எவ்வளவு 3 இப்ப p of b is equal to n of b by n of s அப்ப 3 by n of s னுடைய வேல்யூ 36 இதையும் 3 டேபிளால கேன்சல் பண்ணலாம் 3 1 3 சார் 3 b 1 3 சார் 3 6 ல 2 அப்ப 1 by p of b is equal to 1 by 2 அடுத்து தேர்ட் क्वेश्चन பாருங்க the sum less than 13 let c be the event of அதாவது மூணாவது ஈவென்ட் வந்து c னு எடுத்துக்கோ let c be the event of getting a sum is less than 13 less than 13 less than 13 னா என்ன மீனிங் அப்படினா இந்த சாம்பிள் ஸ்பேஸ்ல ஆட் பண்ணா 13 விட கம்மியா வரது எல்லாமே எடுத்துக்கோ இப்போ 1 1 2 இந்த 13 விட கம்மியா தான இருக்கு இத எடுத்துக்கலாம் எல்லா ரோவையும் ஆட் பண்ணிங்கனா அதிகபட்சமா சிக்ஸ் கடைசி தான் அதிகபட்சம் சிக்ஸ் தம்மா சிக்ஸ் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் டுவெல் அப்போ நீங்கள் இது வரைக்கும் ஆட் பண்ணிங்கனாவே எல்லாமே எப்படி தான் வரும் தேர்ட்டீன் விட கம்மி தான் ஏன்னா அதிகபட்சமே கடைசி நம்பர் என்ன தான் சிக்ஸ் பிளஸ் சிக்ஸ் தான் அப்போ இதை ஆட் பண்ணாவே எவ்வளவு தான் வருது டுவெல் அப்போ இதில் இருக்கிற நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு எதை விட கம்மியாக தான் வரும் தேர்ட்டீனை விட கம்மியாக தான் வரும் அப்ப இதுல இருக்கிறது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துக்கோங்க சிங்கறது வேணா எடுத்து எழுதிக்கலாம் சியும் போட்டு இங்க இருக்கிற அந்த சாம்பிள் ஸ்பேஸ் எடுத்து அப்படியே நீங்க எழுதிட்டு அப்ப n of c வந்து எவ்வளவு வரும் 36 அப்ப p of c is equal to n of c by n of s n of c உடைய வேல்யூ எவ்வளவு 36 n of s உம் 36 தான் ஏனா அதுல இருக்குது எல்லாமே அப்படியே வந்துருது அப்ப 36 இன் 36 இன் ஆன்சர் பண்ணீங்கன்னா 1 அப்ப p of c ஈக்குவல் டு 1 இது வரைக்கும் புரியுதா இது கொஞ்சம் தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணி பாரு ப்ராபபிலிட்டி பொறுத்த வரைக்கும் நீங்கள் சம் போடணும் அப்படின்னா அங்கே இருக்கிற சாம்பிள் ஸ்பேஸ் எல்லாத்தையும் காயின்ஸுக்கு ஒரு டைம் ஒன் டைம் டூ டைம் த்ரீ டைம் டைஸுக்கு ஒன் டைம் டூ டைம் அடுத்து கார்ட்ஸுக்கு சாம்பிள் ஸ்பேஸ் எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுக்கோங்க